हाय व्यूवर्स, वेलकम टू डेज़ फूड कोर्ट। इनके वीडियो नाम पाक रेसिपी मुट्ट पनिगारम। इस रेसिपी एप्डी सेयनु एन्ना इंग्रेडिएंट्स तेवैन पाक्कुरदुक्कु मुन्नाडी इदुवरैक्कु नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंगा इप्पो सब्सक्राइब पण्णिरुंगा, तोडर्न्दु पाक्कुरदुक्कु पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानै प्रेस पण्णिरुंगा। इप्पो वांगा वीडियोक्कुल्ल पोलाम। इंद पनिगारम सेयरक्कु ना इंगे नालु मुट्ट एडुत्तिरुक्केन। इदु कूड नम्म तेवैयान अळवु उप्पु सेर्त्तिक्कलाम। அடுத்ததா கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறேன். சின்ன சின்னதாக கேரட் கட் பண்ணி துருவி வச்சுருக்கு, அந்த கேரட் அதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியிருக்கு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை தக்காளி முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் சேர்த்திக்கலாம், அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி இது மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். இப்போ நல்லா இது பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் நம்ம பனிக்கரக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு தான் இதை நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். பனிக்கரக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம இதில் ஆயில் விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம பனிக்கரை செய்கிற அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டால் போதும், குழி நிறைய ஊற்றணும் இல்லைங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கருகிறக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் பனிகாரத்தை. சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. டக்குன்னு வீட்டில் எதுவும் இல்லை இதுதான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இதை வச்சு செஞ்சுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கரெக்டான கலரில் இருக்குது. கருகலை கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பணிகளையும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. பாருங்கள், நம்மளோட முட்டை பணிகாரம் நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. குயிக் ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லோரும் பிடிக்குன்னு விரும்புகிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை புதுவிதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.